வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. வங்கிகளில் கடன் கேட்டு தொல்லை, ஹோட்டல்களில் ஓசி சாப்பாடு, வியாபாரிகளுக்கு மிரட்டல், சொர்ணாக்கா செய்த அட்டூழியம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி நரிக்குறவர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்பவர் மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்தலசயன பெருமாள் கோயிலில் தங்களை அன்னதானத்தில் சாப்பிடவிடவில்லை என்று கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டார். இதையடுத்து அவரது வீட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் சென்றனர். அப்போது நரிக்குறவ மக்களின் கோரிக்கையையும் முதல்வர் நிறைவேற்றினார். இந்த நிலையில் கொலை முயற்சி வழக்கில் அஸ்வினி நேற்று கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை பற்றிய பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளன. முதல்வர் வீட்டுக்கு வந்ததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அஸ்வினி முதல்வர் தனக்கு பழக்கம் என்று கூறி பல தில்லாலங்கடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். மாமல்லபுரத்தில் உள்ள உணவகங்களில் அஸ்வினி உணவு சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்று விடுவாராம். வங்கிகளில் கடன் கேட்டு மிரட்டியதாகவும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை மிரட்டி வந்ததாக இவர் மீது பல்வேறு வழக்குகள் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மற்றொரு வியாபாரியான நதியா என்பவரை கத்தியால் குத்திய விவகாரத்தில் அஸ்வினி கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போது அஸ்வினி கண்ணை கசக்கிக் கொண்டே சென்றார். அப்போது இப்போது கண்ணை கசக்கி என்ன செய்ய என்கிற கேள்விதான் எழுந்தது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.